எம்ஜிஆர் உயிலும் சிவாஜி உயிலும் குழப்பமோ குழப்பம். அது மட்டுமல்ல, அந்த தலைமை கழகம் அனைத்து தொண்டர்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச்செயலாளர் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்றுதான் சட்டத்தில் எழுதி வைத்திருக்கிறார். சிவாஜி கணேசனுடைய கனவு தியேட்டரான சாந்தி தியேட்டரை அவருடைய வாரிசுகள் விற்றுவிட்டார்கள். பிரபுவும் ராமகுமாரும் சண்முகம் இந்த இடத்துக்கு ஷூட்டிங் போ என்று சொன்னால்தான் நடிகர்களும் போவார். ரஜினிகாந்தை வைத்து படம் எடுக்கும் பொழுது அந்த தோட்டத்தை விட்டார்கள், அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ரத்தத்தை வியர்வையாக்கி உழைத்தவர் சிவாஜி கணேசன். அவர் போகும்போது ஒன்றும் கொண்டு போகல, அதேமாதிரி விழுப்புரத்திலிருந்து வரும்போதும் ஒன்றும் கொண்டு வரல. அதே போல எம்ஜிஆர் உயிலிலும் சந்தேகம் கலப்பவருக்கு அல்லது நீதிமன்றத்தின் படுக்கட்டை போவதற்கு எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு உரிமை இருக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு சிவாஜி கணேசன் தன்னுடைய தம்பியின் கட்டுப்பாட்டில் இருந்தார் என்று சொன்னால் ராமலட்சுமணனை போல என்று சொல்லலாம். மூன்றாம் தலைமுறை எம்ஜிஆருடைய சொத்து ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் யார் மேல வழக்கு போடுறது, ஏன்னா உயிலை மாற்றி விட்டார்களா என்பது நமக்கு தெரியாது. ஆக ஆனால் எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி எம்பியாரும் இப்போது இல்லை, ஜானகி எம்பியாரின் உடன் பிறந்த தம்பி நாராயணனும் இப்போது இல்லை, வளர்ப்பு மானும் கொலை செய்யப்பட்டு விட்டார். புரட்சியாளர் உயிலில் குறிப்பிட்டிருந்தது சத்யா ஸ்டுடியோ, சத்யா ஸ்டுடியோ ஒர்க்கர்ஸ் கம்பைன்ஸ் என்ற பெயரில் 30 பேரும் 32 பேருக்கும் சொந்தம் என்று எழுதி வைத்து விட்டு போனார் புரட்சியாளர் எம்ஜிஆர். ஆனால் அந்த உயில் மாற்றப்பட்டு விட்டது. இது எம்ஜிஆருக்கு செய்த துரோகம். அந்த பக்கம் சிவாஜி கணேசன் அண்ணன் அண்ணன் என்று அன்போடு அழைக்கக்கூடிய புரட்சி எம்ஜிஆர் உயிலும் மாற்றி எழுதப்பட்டது. தன்னுடைய வாழ்நாளிலேயே தன்னுடைய சொத்தில் கொஞ்சத்தை கட்சி தொடங்கி அழித்து விட்டார் என்பது எல்லாருக்கும் தெரியும். கணேசன் உயிலின் மீதும் குழப்பமோ குழப்பம், புரட்சியாளர் எம்ஜிஆர் உயிலின் மீதும் குழப்பமோ குழப்பம். மகள்கள் இருவரும் சொல்கிற புகார்படி பார்த்தால் நடிகர் சிவாஜி கணேசன் உயிலை அவருடைய மகன்கள் பிரபுவும் ராம்குமாரும் மாற்றி எழுதிவிட்டார்கள். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும். பேப்பர் வெயிட் சேனல் நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போது எம்ஜிஆர் உயிலும் சிவாஜி உயிலும் குழப்பமோ குழப்பம். சமீபத்தில் நீங்கள் டெலிவிஷன் பத்திரிகைகளில் ஒரு செய்தி படுத்திருப்பீர்கள், சிவாஜி கணேசன் உயிலை மாற்றி எழுதிவிட்டதாகவும் சிவாஜி கணேசனுடைய மகள்கள் சாந்தி இன்னொரு மகள் இருவரும் சேர்ந்து உயர்நீதிமன்றத்தில் பிரபு மீதும் ராம்குமார் மீதும் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் சொத்தில் மகள்களுக்கும் பங்கு உண்டு என்று சட்டம் இயற்றப்பட்டு விட்டது. ஆனால் அதே சமயத்தில் சிவாஜி கணேசன் சாந்தியை தன்னுடைய உறவினர் பையனுக்கே திருமணம் செய்து கொடுத்தார், இன்னொரு பொண்ணு வெளியில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அப்போது அவங்களுக்கு வரதட்சணை சீர் எல்லாம் கொடுத்துருப்பார். அந்த அடிப்படையில் அவர்கள் இருவரும் இப்போது சந்தோஷமாக இருக்காங்க, வசதியாக இருக்காங்க. ஒருவேளை சிவாஜி கணேசன் புதல்வர்கள் ராம்குமாரும் பிரபுவும் சரி அக்கா தங்கச்சி தங்கச்சியுமாரு தான் இல்லை வசதியாக இருக்காங்களே என்று நினைத்திருக்கலாம். எனவே அப்பா நடிகர் சிவாஜி கணேசன் உயிரோடு இருக்கும்போதே அப்பா வந்து ரெண்டு மகன்களுக்கும் எழுதி வைத்திருக்கலாம். ஆனால் மகள்கள் இருவரும் சொல்கிற புகார்படி பார்த்தால் நடிகர் சிவாஜி கணேசன் உயிலை அவருடைய மகன்கள் சிவாஜியும் பிரபுவும் ராம்குமாரும் மாற்றி எழுதிவிட்டார்கள் என்று சொல்கிறார்கள். இது சட்ட சம்பந்தப்பட்ட விஷயம், சட்ட சிக்கல். ஒருவேளை சிவாஜி கணேசன் கையெழுத்து சரியாக இருக்குமேயானால் அதில் ரெண்டு மகள்களும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் விவகாரம் வெளியே வந்துவிட்டது, சரி தங்கச்சிமார் தானே என்று நினைத்து பிரபுவும் ராம்குமாரும் நீதிமன்றத்தில் சமாதான உடன்படிக்கைக்கு வரலாம், நாங்கள் சில சொத்துக்களை உங்களுக்கு கொடுத்துட்றோம் என்று சொல்லிக்கொள்ளலாம். இல்லை நடிகர் சிவாஜி கணேசன் உயிரோடு இருக்கும்போது அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பித்தார் காங்கிரஸிலிருந்து விலகி, அந்த சூழ்நிலையில் தனி கட்சி ஆரம்பித்து ஜானகியோடு கூட்டணி அமைத்து கொண்டார், தேர்தலில் போட்டியிட்டார் அவருடைய வேட்பாளர்களும் அவரும் யாருமே வெற்றி பெறவில்லை. ஆனால் அந்த தேர்தலில் அவர்களுக்கு நிறைய செலவாயிட்டு சிவாஜி கணேசன் சொத்தில் கொஞ்சம் அதில் தேர்தலில் போட்டியிட்டனாலையும் கட்சி தொடங்கினாலையும் பெரிய இழப்பு ஆயிற்று என்பது உண்மை. எனவே சிவாஜி கணேசன் தன்னுடைய வாழ்நாளிலேயே தன்னுடைய சொத்தில் கொஞ்சத்தை கட்சி தொடங்கி அழித்து விட்டார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அது பிரபுவுக்கும் ராம்குமாருக்கும் மன உளைச்சலாக கூட இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் அவருடைய சம்பாத்தியம், நடிகர் சிவாஜி கணேசன் சம்பாத்தியம், அதை அவர் என்ன வேணால் செலவு பண்ணலாம், எப்படி வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டாலும் எழுதி கொடுக்கலாம், அது சட்டம். சிவாஜி கணேசனை பொறுத்தவரையில் ஒரு விஷயம் நல்லா தெரியும், சிவாஜி கணேசன் போக்குரோவில் அவருடைய அண்ணன் தம்பிகள் இருவரும் சிவாஜி கணேசனும் மூன்று குடும்பங்களும் ஒன்றாகத்தான் இருந்தாங்க. சிவாஜி கணேசனுடைய அண்ணன் விசி தங்கவேலு, தம்பி சண்முகம், அவருடைய
பேரன் பேத்திகள் முதற்கொண்டு அந்த வீட்டில் ஒன்றா தான் இருந்தாங்க. ஏனென்றால் சிவாஜி கணேசன் தன் குடும்பத்தின் மீது அவ்வளவு பாசமுடையவர். எனக்கு தெரியும், சண்முகம் தான் சிவாஜி கணேசனுக்கு மேனேஜராக பணிபுரிந்தார். சண்முகம் இந்த இடத்துக்கு ஷூட்டிங் போ என்று சொன்னால்தான் நடிகர்களும் போவார். ஏன்னா அந்த அளவுக்கு சிவாஜி கணேசன் தன்னுடைய தம்பியின் கட்டுப்பாட்டில் இருந்தார் என்று சொன்னால் ராமலட்சுமணனை போல என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அண்ணன் தம்பிகள் நேசமும் பாசமுமாக இருந்தார்கள். சிவாஜி தோட்டம் இருந்தது. ரஜினிகாந்தை வைத்து படம் எடுக்கும் பொழுது அந்த தோட்டத்தை விட்டார்கள். அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். சிவாஜி தோட்டத்தில் சிவாஜி விருந்து வச்சுருக்காரு. சிவாஜி வீட்டிலேயே கட்சி தொடங்கிய பிறகு நிறைய நாள் மதிய விருந்து வைத்திருக்கிறார். சிவாஜி கணேசன் பத்திரிகையாளர்களும் நெருக்கமான தொடர்புடையவர். சிவாஜி கணேசனுடையக்காகத்தான் சிவாஜி கணேசனுக்காகத்தான் இயக்குனர் சி வி ராஜேந்திரன் பிரபுவை கதாநாயகனாக போட்டார். சங்கிலி படத்தில் பிரபுவும் அவங்க அப்பா சிவாஜி கணேசனும் சேர்ந்து நடித்தாங்க. அந்த படத்தை இயக்கியவர் சி வி ஸ்ரீதரின் தம்பி சி வி ராஜேந்திரன். ஆரம்பத்தில் தன்னுடைய படத்தில்தான் தன்னுடைய மகன் பிரபுவை அறிமுகப்படுத்தினார். அந்த அளவுக்கு மகன்கள் மீதும் பாசமாக இருப்பார்கள். அதே போல் எந்த விழா நிகழ்விலும் எந்த ப்ரெஸ் மீட்டிலும் பத்திரிகையாளர் சந்திப்பிலும் தொடக்க விழா பூஜையிலும் என்னுடைய அப்பாவின் ரசிகர்களே என்று சொல்வார் பிரபு. அந்த அளவுக்கு அப்பா மீது பாசம் உள்ளவர், அதில் எந்த சந்தேகம் இல்லை. இடையில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் அந்த வீட்டை விட்டு விட்டார்கள் என்றெல்லாம் பேச்சு வந்தது. அதற்கு பிறகு அது தவறான வதந்தி என்று சொல்லப்பட்டது. ஆனால் அதே சமயத்தில் சிவாஜி கணேசனுடைய கனவு தியேட்டரான சாந்தி தியேட்டரை அவருடைய வாரிசுகள் விற்று சிவாஜி கணேசனின் நினைவு சின்னங்களில் ஒன்றாக விளங்கும் சாந்தி தியேட்டரை அவர்கள் விற்றுவிட்டார்கள், பிரபுவும் ராமகுமாரும். இது சிவாஜி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வருத்தம். இதில் இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னா, சிவாஜி கணேசன் நினைவாக அந்த வளாகத்தில் சாந்தி வளாகத்தில் ஒரு தியேட்டர் கட்டப்படும் என்று சொல்லி அறிவித்திருந்தார் பிரபு. ஆனால் இதுவரையில் சாந்தி தியேட்டர் வளாகத்தில் தியேட்டர் இல்லை. அப்படி என்றால் சிவாஜி கணேசனுடைய கனவு தியேட்டர் என்னாச்சு என்று ரசிகர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல் சிவாஜி கணேசனுடைய தங்கவேலு மகன் மனோகர் ஏதோ ஆரம்பத்திலே சின்ன தகராறாகி அவர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டார். இப்போது திடீரென்று உயிர் மீது மகள்களுக்கு சந்தேகம் வந்தால் அதற்கான ஆதாரம் என்ன என்பதை அவர்கள் தான் அறிவிக்க வேண்டும். புகழ்பெற்ற குடும்ப நடிகர்கள் சிவாஜி கணேசன் குடும்பம். அப்படின்னா ரத்தத்தை வியர்வையாக்கி உழைத்தவர் சிவாஜி கணேசன். அவர் போகும்போது ஒன்றும் கொண்டு போகல, அதேமாதிரி விழுப்புரத்திலிருந்து வரும்போதும் ஒன்றும் கொண்டு வரல, எல்லாமே சினிமாவில் சம்பாதித்தது தான். அதற்கு பேசி தீர்க்க வேண்டுமே தவிர நீதிமன்ற படிக்கட்டுகளுக்கு ஏறக்கூடாது என்பது தான் சிவாஜி ரசிகர்களுடைய கோரிக்கை. அந்த பக்கம் சிவாஜி கணேசன் அண்ணன் அண்ணன் என்று அன்போடு அழைக்கக்கூடிய புரட்சியாளர் எம்ஜிஆர் உயிலும் மாற்றி எழுதப்பட்டது. புரட்சியாளர் உயிலில் குறிப்பிட்டிருந்தது சத்யா ஸ்டூடியோ, சத்யா ஸ்டூடியோ ஒர்க்கர்ஸ் கம்பைன்ஸ் என்ற பெயரில் 30 பேரும் 32 பேருக்கும் சொந்தம் என்று எழுதி வைத்து விட்டு போனார் புரட்சியாளர் எம்ஜிஆர். ஆனால் அந்த உயில் மாற்றப்பட்டு விட்டது. இது எம்ஜிஆருக்கு செய்த துரோகம். அது மட்டுமல்ல, அந்த தலைமை கழகம் அனைத்து தொண்டர்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச்செயலாளர் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று தான் சட்டத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இது அப்போது நான் அண்ணா பத்திரிகையிலும் தென்னக பத்திரிகையிலும் பணியாற்றியின் காரணமாக எம்ஜிஆர் உயிலை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், அதாவது பிரசுரித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தெரியும். எனவே சிவாஜி கணேசன் உயிலில் எப்படி அவருடைய மகள்கள் சந்தேகம் கிளப்பியிருக்கிறார்களோ அதே போல் எம்ஜிஆர் உயிலிலும் சந்தேகம் கிளப்புவதற்கு அல்லது நீதிமன்றத்தின் படுக்கட்டை போவதற்கு எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி அம்மையாரும் இப்போது இல்லை, ஜானகி அம்மையாரின் உடன் பிறந்த தம்பி நாராயணனும் இப்போது இல்லை, வளர்ப்பு மகனும் கொலை செய்யப்பட்டு விட்டார். இப்போது மூன்றாம் தலைமுறை எம்ஜிஆருடைய சொத்துக்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் யார் மேலே வழக்கு போடுறது? ஏன்னா உயிலை மாற்றி விட்டார்களா என்பது நமக்கு தெரியாது. ஆக நடிகர்கள் சிவாஜி கணேசன் உயிலின் மீதும் குழப்பமோ குழப்பம், புரட்சியாளர் எம்ஜிஆர் உயிலின் மீதும் குழப்பமோ குழப்பம். ரெண்டு பேரும் சினிமாவில் தான் சம்பாதிச்சாங்க. ஏனென்றால் எப்படி வறுமை கோட்டுக்கு கீழே எம்ஜிஆர் கஷ்டப்பட்டாரோ அதே போல் சிவாஜி கணேசன் கஷ்டப்பட்டு சினிமாவில் நடித்து சினிமாவை தயாரித்து இந்த அளவுக்கு புகழ் வந்தார்கள், இந்த அளவுக்கு சொத்து சேர்த்தாங்க. ஆனால் சொத்தில் குழப்பம் குழப்பம் குழப்பமோ குழப்பம். நேரில் இது மாதிரி பரபரப்பான உண்மை தகவல்களை அறிந்து கொள்ள பேப்பர் வெயிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தகவல்கள் வேறு எந்த சேனலிலும் கிடைக்காது என்பது மட்டும் உறுதி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.